அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லி விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு அப்புறம் எப்படி நம்ம கிச்சன் நீட்டாக வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி டின்னருக்கு ஆந்திரா ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், சோம்பு ஒரு டீஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தனியா 2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. தொக்கு கொதிக்கும்போது அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. நம்ம செஞ்ச ஆந்திரா ஸ்டைல் வெங்காயம் தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த தொக்கு சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு செஞ்சுருக்கேன். எப்போவுமே சட்னி அரைக்காமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. தோசை சுட்டு முடிச்சுட்டு அதே அடுப்பில் நான் வந்து பால் காய்ச்சிக்கிறேன். என் பையன் நைட்டில் பால் குடிப்பான், அதுக்காக பால் காய்ச்சிக்கிறேன். பால் ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடலாம். நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பால் ஓரளவுக்கு கொதிச்சு வந்துடும். சாப்பிட்டு முடித்தாச்சு. இப்போ சாப்பிட்ட கையோட பாத்திரம் துலக்கி வச்சுடலாம். இந்த சிங்க்கு ரொம்ப சின்ன சிங்க். கொஞ்சம் பாத்திரம் சேரும்போதே நம்ம வந்து விலக்கி வச்சிடணும், இல்லைனா கஷ்டமாக இருக்கும். பாத்திரம் துலக்கின கையோட ஸ்க்ரப்பர் அப்புறம் லிக்விட் ஊற்றி வைக்கிற அந்த பாக்ஸ்லாம் வந்து கழுவி வச்சிடலாம். சிங்க்கு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருங்க. அப்போ தான் பாசை பிடிக்காமல் கலர் மாறாமல் இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம். இப்போ தான் பால் காசணும் இல்லையா, அதனால் அங்கே சூடாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை டச் பண்ணாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். எதுவும் லிக்விட்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ண தேவையில்லை. சும்மா துணியை வச்சு க்ளீன் பண்ணாலே போதும். ஸ்டவ் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பால் ஆறுனதும் ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ கிச்சனோட கவுண்டர் டாப் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் பூச்சி வராமல் இருக்கும், கிச்சன் நீட்டாக மெயின்டைன் ஆகும். இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா காலைல தூங்கி எழுந்ததும் கிச்சனுக்கு வரும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
டேபிளையும் சேர்த்து க்ளீன் பண்ணி விடுறேன். பாருங்கள், கிச்சன் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இப்போ தான் புதுசாக மேரேஜ் ஆகிட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறவங்க ஸ்டார்டிங்லேருந்தே இது மாதிரி பழக ஆரம்பிச்சிடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் 9:30 வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டேன். சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிக்கும்போது குழந்தைய வந்து டென்ஷன் இல்லாமல் தூங்க வைக்கலாம். நம்ம லேட்டாக வேலையை முடிச்சுட்டு டயர்டாக தூங்கும்போது குழந்தை வந்து தூங்கலைன்னா ரொம்ப டென்ஷனாக ஆகிடும். அதனால் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தை கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்புறம் தூங்க வைக்கலாம். டைம் ஆயிடுச்சுடா, தூங்கலான்னு சொல்கிறேன், ஆனால் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்கான். பால் ஆறிடுச்சு, ஞாபகமாக மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், சார் தூங்காமல் விளையாடிட்டு இருக்காரு, இவனை இப்போ தூங்க வைக்கணும். குழந்தைங்க நைட்டில் கரெக்ட் டைம் தூங்கணுன்னா பகலில் ஒரு 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே தூங்க வச்சுடுங்க, அப்போ தான் நைட்டு கரெக்ட் டைம் தூங்குவாங்க. விளையாடத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக லைட் ஆஃப் பண்ணிட்டேன். விளையாடுறது போதும், தூங்கலாம்னு சொல்லிட்டேன். அவனும் நல்ல பையனாட்டம் கேட்டுக்கிட்டு பெட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறான். ரெட் கலர் பேக்கில் போட சொன்னேன், ஆனால் அவன் போட மாட்டோம்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விடுறான். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க அவங்க வேலையை அவங்களே செய்கிற மாதிரி, அவங்க வேலையை அவங்களே செய்யும் போது கொஞ்சம் பொறுப்பாக வளருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். இதோட இந்த விலாக் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.